கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளம் அல்லாஹ் தந்த ஒரு அற்புதமான படைப்பாக உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இதயத்தை, இந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்தால் நம்முடைய எல்லாமே சீராகும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் உலக வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்கும், மௌத்தும் ராகத்தாக அமையும், கபருடைய வாழ்க்கையும் நிம்மதியானதாக அமையும். மஹ்ஷரிலும் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெறலாம், சிராத் என்ற பாலத்தை வேகமாக கடந்து சுவர்க்கத்திலே இருக்கலாம். அதற்கு மாற்றமாக இதயம் கரைபடிந்து விட்டால் எல்லாமே மோசமாகிவிடும், நிம்மதி இருக்காது. நிறைய இருக்கும், நிம்மதி இருக்காது. நிறைய சொத்துக்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்வு, வஞ்சகம், அடுத்தவன் நன்றாக இருப்பது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. உதட்டில் மாத்திரம்தான் சிரிப்பை வைத்திருப்போம், உள்ளம் நிறைய நெருப்பை வைத்திருப்போம். அடுத்தவனை பார்த்து கை கொடுத்து சிரித்து முகத்தில் வாழ்த்தி அனுப்பிவிட்டு பின்னால் அவனை பற்றி மோசமாக பேசுவோம். நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. எனவே நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மிக பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர். அந்த அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடத்திலே சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு துவாவை அதிகமாக கேட்பார்கள். அந்த துவாவை நாமும் மனப்பாடம் செய்து கேட்க வேண்டும். அந்த துவா தான் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு, என்னுடைய இதயத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீயே சிறந்தவன், நீயே அதன் பொறுப்பாளனாக இருக்கிறாய் என்று அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன், அந்த இதயத்தின் பொறுப்பாளனாக அதிகாரியாக நீயே இருக்கிறாய் என்று கேட்பார்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் பரிசுத்தமான இதயத்தோடு இருந்த அந்த மனிதர் இப்படி துவா செய்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு துவா செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி சிந்தித்து அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஹ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.